இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். கனை படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 12 மணிக்கு இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி படத்தோட ட்ரெய்லரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறலாம் இருக்க, இந்த படத்தை நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் நீங்கள் பார்க்குறப்ப ஒரு ரியாக்ஷன் வீடியோவாக எடுத்து நீங்கள் கனெக்ட் ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஹேஷ்டாக் போட்டு ட்விட்டரில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் பார்த்துட்டு நாங்கள் அதுக்காக ஃப்ரீ டிக்கெட்ஸ் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ படத்தோட ரிலீஸ்க்கு 3 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் ஷோ பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அப்படியே என்னென்ன பயமாக இருக்க போதா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து நான் பார்த்தேன். ஆனால் அந்த அளவுக்கு பயம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். எதிர்பார்த்தனாலையா அப்படிங்கிறது தெரில, ஆனால் வந்து நார்மலாகவே ஒரு பேய் படம் ஒரு ஹாரர் படம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதில் பயம் இருக்கும், ஏதாவது வந்து பயன்படுத்துகிற மாதிரிலாம் சீன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்து பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை, பயப்படுற அளவுக்கு இல்லைனாலும் ஆனால் மேக்கிங்காக சூப்பராகவே இருந்தது. பிஜிஎம்மாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரைவரில். ஸோ இப்போ இந்த ட்ரைலர் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது, யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கதையாகவும் சிம்பிள் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. எப்போவுமே நார்மலாக ஒரு பேய் கதையினா வந்து ஓஜா போர்டை வச்சு பேய் வர வச்சு அதனால ப்ராப்ளம் ஆகும்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம்னால தான் வந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது, அதனால தான் நடக்குது, அதே மாதிரி அதில் கதை கிளம்பாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகுது இல்லை 22/12 எப்படி இருக்குது படம் அப்படிங்கிறத தியேட்டர்லேயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.